பூமி சுதா சீரியலை இப்போ ராத்திரியான ப்ரோமோ வந்திருக்கு, மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். மங்கா நீங்கள் போகிறீங்களா பேசாமல், எங்கள் வீட்டில் நல்ல காரியம்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இப்போன்னு பார்த்து எதுவும் ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சா பச்சான் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சித்தார்த்திலேருந்து எல்லாரும். போமா, உன்னை அப்பையிலேருந்து துரத்தி விட்டுக்கிட்டே இருக்கேன், சும்மா சும்மா வந்துக்கிட்டே இருக்கேன், இந்த வீட்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம், இந்த வீட்டில் இவன் ராணியாக இருக்கட்டும் இல்லை பொம்மியாக இருக்கட்டும் உனக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி தாத்தாவும் அந்த இடத்துல வந்து தாமரம் கேட்டனால வேறு வழியே எல்லாம் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணுறாங்க, ரொம்பவே சோகமாக இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம மங்கா நான் உண்மையை தான் சொல்ல வந்தேன்னு சாவித்திரி வந்து ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல. என்ன பண்ணுன்னே தெரில, இதுக்கு தான் அந்த பணக்காரங்களாம் நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏரியா பக்கம் வந்து வண்டியை விடு, அவங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு எல்லாமே செய்யணும், ஆனால் கட்ட கடைசியில் வந்து என்ன தான் நம்ப மாட்டாங்க, போலியான ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்தேங்கிற மாதிரி நினப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம மங்கா. சாவித்திரி வந்து தனியாக வந்துச்சே, எந்த வாட்டியும் மிஸ் ஆகிடுச்சு, ராணிக்கு என்ன இப்படி வந்து ராஜயோகம் இருக்குது, அவள் பார்க்க மாட்டாளாம் மங்கா, எனக்கெனமோ வந்து அவங்க சொன்னது எல்லாம் உண்மைங்கிற மாதிரி தான் தோணுது, ராணியோட டீட்டெயிலெலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அது எப்படி மங்கான்னு ஆகிடுச்சு, அதான் எனக்கு ஒன்றுமே புரியல, இது எல்லாம் பூமியோட வேலை தான், நான் எதுவும் சொன்னேன்னா நீங்கள் ஏதாவது தந்திரமான விஷயம்னு சொல்லிட்டு என்னையே கலாய்க்க ஆரம்பிச்சுவீங்க. பூமியை எப்படி நீங்கள் எல்லாம் நேரடியாக பார்ப்பீங்களோ அப்போ தான் நீங்கள் எல்லாம் திருந்துவீங்கடாங்கிற மாதிரி ரகுவன் வந்து மனசில் செஞ்சுட்டு இருக்காங்க. நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து கோலாகலமாக கொண்டாடுறாங்க, அப்போன்னு பார்த்து அஞ்சலப்பட்டி வந்து பேசுகிறாங்க. இந்த வீட்டில் எதுவுமே வந்து நல்ல காரியம் நடக்கிறப்போ ஒன்று போலீஸ் வந்துடுவாங்க, இல்லை பூமி இல்லை ராணிங்கிற மாதிரி மாறி மாறி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதை எப்போ தான் வந்து விடுதலை வருமோ தெரில, ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டும் முடிச்சுட்டா போதுமா, பொம்மைக்கு சித்தாதும் பரிகாரம் கல்யாணம் பண்ணி முடிச்சிடும், அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு எவனுமே வரமாட்டாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சாவித்திரி தான் இது மாதிரி வர சொல்லியிருக்கான்னு தெல்ல தெளிவாக தெரியுது. அம்மாடி சாவித்திரி இங்கே வாங்க, வந்தவங்க யார் என்ன ஏதுன்னு உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி தாத்தா வந்து கேட்குறாங்க. ஐயோ கிளவா தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறல, எனக்கு எப்படி தெரியும், அவங்கள எப்படி வந்து பார்த்து பேசுனேன், நீ தானே பார்த்து பேசுனியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லையா அவங்களா தான் வந்தாங்க, இது பொம்மி சித்தா அது வீடான்னு கேட்டாங்க, ஆமான்னு சொன்னேன், உள்ளுக்குள்ளே இருக்கிறது பொம்மி இல்லை ராணின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேங்கிற மாதிரி பேசி ஏதோ சமாளிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பான்னு பார்த்து ரகுவரன் வந்து என்னத்த சொல்கிறது, பொம்மிக்கு இவங்க ஆதரவு இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி தந்திரமான முறையில் வச்சுட்டு இருக்காங்க. சரிம்மா நீ இருந்த வரைக்கும் போதும், மேலே போய் ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன், மேலே போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நம்ம ராணி மாட்டுக்கும் கியூட்டாக அழகாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம், சோபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அவங்க கண்ணில் வந்து தூசி விழுந்துருச்சு, சித்தார்த்து இன்னும் ரூம் பக்கம் வரவே இல்லை, யாராவது ஒருத்தவங்க தூசி எடுத்து விட்டால் நல்லாயிருக்கும், பொம்மி கிட்டக்கு வராங்க, பார்த்தா சித்தார்த்து வந்தோன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அட்டாச்மெண்ட் வரட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து காணாமல் போயிடுறாங்க. சித்தார்த்து வந்த நொடியிலேருந்து பொம்மியோட ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணி காட்டுறாங்க, அந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஃப்ரேம் தான் இருக்குது, பொம்மி இல்லவே இல்லை, சித்தார்த்துக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பொம்மி வந்து மறைஞ்சு போயிடுறாங்க அந்த இடத்துலேருந்து. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கும் கண், இல்லை எனக்கு கண்ணில் தூசி விழுந்துருச்சு ஊதி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஊதி விடுறதுக்காக கிட்டக்கு வராங்க, இதுக்கு வேறு வைத்தியம் இருக்குது உனக்கு அப்ரமேட் பண்ணுறேன், முதல்ல ஊதி விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வைத்தியம் வேணால் பண்ணிக்கங்கிற மாதிரி கியூட்டாக அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம சித்தார்த்து அப்போன்னு பார்த்து ஊதி விடுறாங்க, தூசி போயிடுச்சு, கிட்டக்கு வந்து ஹக் பண்ணிடுறாங்க, என்னங்க நீங்கள் விட மாட்டிங்களாங்கிற மாதிரி அந்த இடத்துல வேணான்னு சொல்ல அதே மாதிரி வேணும்னு சொல்ல நம்ம ராணி அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சித்தார்த்தை வந்து மனசளவில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆப்போசிட்டில் வந்து பொம்மியோட ஃபோட்டோ காணாமல் போயிருக்குன்னோட பேருதிர்ச்சி ஆகிட்டாங்க. பொம்மி எனக்காக தான் வந்து இங்கேருந்து போனியா, ஓ நல்ல மனசுக்கு நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பேங்கிற மாதிரி ராணி வந்து நினச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இதை யாட்டியாக சொல்லுமே அப்போன்னு பார்த்து ரூம் கதை தட்டினோன்னே அப்புறமேட்டு உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சித்தார்த் மட்டும் வெளியில் வந்து போகிறாங்க. தாமரை வந்துடுறாங்க, நீங்கள் தான் வந்திருக்கீங்களாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சித்தார்த்து. இப்போ என்ன ஆச்சு தெரியுமா, சித்தார்த்து வந்து என்னை கட்டி பிடிச்சான், நீயே பதிலுக்கு என்ன பண்ண, நான் எதுவுமே சொல்லாமல் மௌனமாக தான் இருந்தேன், ஏன் என்ன ஆச்சு, அப்போனா சித்தார்த்த மனசால் நீ ஏற்றுக்கிட்ட தானே, நான் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பொம்மிக்கு வந்து என்னை மனசளவில் வந்து ஏற்றுக்கிட்டா அதான் தெல்ல தெளிவாக தெரியுமே, அவன் நிச்சயம் வந்து ராணிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கான் மங்க, ஆனால் பொம்மி தான் வந்து அந்த மங்காங்கிற பேர் அட்ரஸ் டீட்டெயில் ஐடி கார்டு எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டாங்கிற மாதிரி சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராணி. ஏய் இப்போ என்னமோ கட்டி பிடிச்சாங்கன்னு சொன்னி, அந்த கதை சொல்ல மாட்டியா, ஆமாம் என் கண்ணில் வந்து தூசி விழுந்துருச்சு, சித்தார்த்து வந்து அப்படியே வந்து தூசியெல்லாம் எடுத்து விட்டாங்களா அப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் பார்த்தா பொம்மியோட ஃபோட்டோ இல்லவே இல்லை, எங்கள் ரெண்டு பேருக்கு தொந்தரவு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொம்மி வந்து ஃப்ரேம் மட்டும்தான் இருந்துச்சு, ஆலையை காணும், அப்படியா உண்மையிலே வந்து பொம்மி வந்து நல்ல மனசுக்காரி, அதனால தான் அந்த வீட்டில் எல்லோரும் வந்து நிறைஞ்சிருக்காங்க, கிருஷ்ணவேணி அம்மா வந்து உன் மேலே கோவப்பட்டது எல்லாமே வந்து ஒர்த்து தான், ஏன்னா அவங்களுக்கு தானே தெரியும் உண்மையிலே வந்து பொண்ணு இழந்தது சோகத்தில் இருக்காங்க, ஆனால் இப்போ அந்த அம்மாவும் வந்து உன் மனசளவில் வந்து பொண்ணுன்னு நினைக்கிறாங்கன்னா எல்லாரோட ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக உனக்கு கிடைக்குது, இருந்தாலும் அந்த மங்கா வந்து சும்மா விடக்கூடாது, அவள் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு உனக்கும் சித்தார்த்துக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை வந்து கெடுத்து விட்டுருவாப்புல இருக்குது, இதை எப்படியாவது தடுத்தே ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கும்போது ஃபோட்டோவில் இவ்வளோ நேரம் வந்து ஃப்ரேம் மட்டும்தான் இருந்துச்சு, பொம்மியோட ஃபோட்டோ வந்துருச்சு, இதெல்லாம் கேட்டுட்டாங்க.
ஏ ஃபோட்டோ வந்துருச்சு அப்படின்னா பொம்மி இதெல்லாம் கேட்டுட்டா, பொம்மி கிட்ட சொல்லிட்டாலே போதும்னு சொல்லிட்டு தாமரை வந்து இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்கிறதா வந்து கெடுத்தானா எனக்கு எதுவும் தெரியாது, முழு கதையும் வந்து சொல்கிறேன் நீ ஏன் சொல்லணுன்னா மங்காக்கு உங்களுக்கு உங்களை சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல, அவங்கள நீயே பார்த்துக்கன்னு சொன்னோன்னா ஃபோட்டோ வந்து டிங் டெங்னு ஆடுது, பாத்தியா பொம்மி ரொம்ப நல்ல பொண்ணாகிட்டா, ஏன்னா ராணி நீ மனசளவில் ரொம்ப நல்லவன்னு தெரிஞ்சிச்சு, நம்ம பொம்மிக்கேங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. தமிழா கேங் எல்லாம் தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தை ஒரு வாட்டி மங்காவுக்கு நம்ம ஃபோன் அடித்து பேசுவோம், இருந்தாலும் நீங்கள் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சி வச்சது ரொம்ப தப்பு தான், மங்காவும் நம்மள மாதிரி தானே இருப்பாங்க, நிச்சயம் அவங்க ராணியோட புகைப்படம் அட்ரஸ் டீட்டெயில் தான் கொண்டு வந்துருப்பாங்க, அது எப்படா மாறும் எனக்கு ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி பொம்மி மாயாச்சாலம் தான் பண்ணுறான்னு சொன்னால் ஏதாவது கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ரகுவரன். சும்மான இருங்க தம்பி அப்படின்னு சொல்லும்போது மங்கா வந்துடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன் சொல்லு சுத்தமாக வந்து தெரியல அப்படின்னு சொல்லி ஃபோன் காலில் வந்து பேசுகிறாங்க. நடந்ததெல்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உண்மையாக போய்யான்னு சொல்லுங்கன்னு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ராணியோட ஐடி கார்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு, அது எப்படி என்னோடய ஐடி கார்டாக மாறிச்சின்னு எனக்கு தெரியவே இல்லைங்கிற மாதிரி ரொம்ப பாட்டப்பட்டு பேசுகிறாங்க. அப்படிங்களா, அப்போ நான் வேறு ஏதோ சக்தி இருக்குது பார்த்துக்கோங்கிற மாதிரி மங்கா வந்து பேசுகிறாங்க. என்ன நம்பினா நம்புங்க நம்பாட்டாக போங்க, ஆனால் நான் உண்மையாக சொல்லிட்டேன் அவ்வளோதான் சொல்லி ஃபோனை வந்து வச்சுட்டாங்க. என்னது மங்கா வந்து ஃபோனை வச்சுட்டா, திருப்பி வந்து சாவித்திரி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, ராணி முன்னாடி நம்ம தோற்று போன நினச்சி தான் நான் வருத்தப்பட்டு பேசுனேன், மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அவங்க எல்லோரும்.